ஷார்ட் அண்ட் தமிழ் ஹையர் அன்னோன் ஸ்பீட் ரெடி. தமிழகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் 2016 நிறைவடைந்தது. உடனடியாக தேர்தல் நடத்தப்படாமல் 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. அதேபோல வார்டு வரையறை பணி காரணமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படவில்லை. விடுபட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை மட்டுமின்றி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் செப்டம்பர் 15 நடத்தி முடிக்க தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலை 6 ஒத்தி வைக்க வேண்டும் என அரசு விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. தற்போது கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் முதல் கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் துவக்கி உள்ளது. அரசியல் கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றனர். அடுத்ததாக பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்படுமா? தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் உள்ள 33 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தும் திட்டம் முதல்வரின் பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டி உள்ளதால் தற்போது பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட வாய்ப்பில்லை. தேர்தல் முடிந்த பின் அவை தரம் உயர்த்தப்படலாம் என்றனர். அடுத்தபடியாக விளை நிலங்களின் ஊடே எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளை தடுத்து நெடுஞ்சாலைகள் ஓரமாக பதிக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒருங்கிணைப்பாளர் வலியுறுத்தி உள்ளார். அவரது அறிக்கை, பல்வேறு மாவட்டங்களில் விவசாய நிலங்களின் ஊடே 310 தூரத்திற்கு எரிவாயு எடுத்து செல்லும் குழாய்கள் அமைக்கும் பணியை மேற்கொள்ள கெயில் நிறுவனம் திட்டமிட்டது. அதற்கான நடவடிக்கைகளையும் துவக்கியது. இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் 2013 மார்ச்சில் நடத்தப்பட்டன. இரு தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த அரசு கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்களை நெடுஞ்சாலை ஓரமாக பதிக்க
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கெயில் நிறுவனத்திற்கு ஆதரவாக அமைந்தது. அதன் பின் விவசாயிகள் போராட்டத்தால் திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. சமீபத்தில் ஓசூர் வழியே உத்தனப்பள்ளி வரை விவசாயிகள் நிலங்கள் ஊடே எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்தை கெயில் நிறுவனம் மீண்டும் துவக்கி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த திட்டம் புதிதாக அமைக்கப்பட உள்ள தருமபுரி ஓசூர் 4 வழிச்சாலையில் சாலையோரம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. எனவே விளை நிலங்கள் ஊடே எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தேங்க்யூ.